ஒரு நாள் அந்த பையன் வந்து சொல்றான், தாத்தா தாத்தா நான் ஒரு துன்ப சிறையில இருக்கேன்னு சொல்றான். அதுக்கு அந்த தாத்தா கேக்குறி, எதுக்கு நீ இப்படி பேசுற அப்படின்னு அந்த தாத்தா சொல்றாரு. அதுக்கு அந்த பையன் சொல்றான், எனக்கு மத்தவங்க எல்லாருமே துன்பம்தான் தர்றாங்க அப்படின்னு சோகமா சொல்றான். அதுக்கு அந்த தாத்தா சொல்றாரு, உனக்கு யாரும் துன்பம் தான் தரல, இதுக்கு உன்னோட மனசுதான் காரணம் அப்படின்னு சொல்றாரு. அதுக்கு அடுத்து என்ன ஆகுதுன்னா, அந்த பையன் வந்து அப்படின்னா நான் இந்த துன்ப சிறையில இருந்து மீண்டு வர ஏதாச்சும் வழி சொல்லுங்க தாத்தா அப்படின்னு கேட்கான். அதுக்கு அந்த தாத்தா சொல்றாரு, நான் ஒரு குட்டி கதை சொல்றேன், அது நீ கேளு அப்படின்னு சொல்றாரு. அந்த கதை என்ன நம்மளுக்கு பார்ப்போம். ஒரு ஊர்ல ஒருத்தர் வந்து ஆசாசையா ஒரு பூனை வளர்க்கார். அந்த பூனை வந்து ஒரு நாள் ஒரு எலிய கவிட்டு வருது. இதனால அவர் வந்து சந்தோஷப்பட்டார். இதுக்கு அடுத்த நாள் என்னன்னா, அவர் ஆசாசையா வளர்த்த கிளிய கவிட்டு வருது. இதனால அவர் கவலைப்பட்டார் ரொம்ப. அதுக்கு அடுத்த நாள் என்னாச்சுன்னா, அவருக்கு சம்பந்தம் இல்லாத ஒரு பறவைய கவிட்டு வந்துச்சு. இதனால அவர் வந்து கவலையும் பல்ல சந்தோஷமும் பல்ல அப்படி அந்த தாத்தா சொன்னார். இதுக்கு அடுத்து என்ன ஆகுதுன்னா, அவருக்கு பிடிக்காத எலிய தூக்கிட்டு வரும்போது அவர் சந்தோஷப்பட்டாரு. அவருக்கு பிடிச்ச கிளிய தூக்கிட்டு வரும்போது அவர் கவலைப்பட்டாரு. அவருக்கு சம்பந்தம் இல்லாத ஒரு பறவையை தூக்கிட்டு வரும்போது அவர் கவலையும் பல்ல சந்தோஷமும் பல்ல. பூனையோட கணமே எதையாச்சும் கவிட்டு வர்றதான்னு அவருக்கு தெரிய கொஞ்சம் காலம் ஆனிச்சான். இப்படி சொல்லி அந்த தாத்தா வந்து கதைய முடிச்சு வச்சாராம். இந்த கதையை கேட்ட அந்த பையன் வந்து யோசிக்க ஆரம்பிச்சானா. அதுக்கடுத்து அவனும் அவனோட மனசை புரிஞ்சுக்கிட்டு சந்தோஷமா இருக்கானா இப்போ. அதே மாதிரி நீங்களும் உங்களோட மனசை புரிஞ்சுக்கிட்டு நீங்களும் உங்களோட வாழ்க்கையில சந்தோஷமா இருக்கணும். இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிச்சா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. ஸ்டே ஹோம், ஸ்டே சேஃப். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.